இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது என்ட்ரி டிக்கெட் ஆன்லைனில் தீம் பார்க் கேம் ஸ்போர்ட்ஸ் புக் பண்ணணும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க லவ்க்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம லவ்க்கு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சக்க போடு போடு ராஜா அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரிவ்யூ கேட்டிருக்கோம். ஆடியன்ஸ் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சக்க போடு போடு ராஜா படம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நினச்சி வந்திருக்கீங்க? கொஞ்சம் நல்லா கமர்ஷியலாக காமெடியாக இருக்கும்னு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் சந்தானம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியாகவே நடிச்சுட்டு நம்ம ரொம்ப என்டர்டெயின் பண்ணிருந்தார். இப்போ அவர் வந்து ஒரு நடிகனாக ஒரு தமிழனாக வந்து முதல் முறையாக தன்னோட முழு உழைப்பால் இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்காரு. ஸோ அதனால் அவரோட ஒரு நடிகராக எப்படி அவர் இது வந்திருக்காரு அப்படின்னு அவர் பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கோம். கண்டிப்பாக அவர் இதுக்கு முன்னாடி நிறையா காமெடியெல்லாம் நிறையா நடிச்சிருந்தார். அவர் எடுத்தோடனே ஒன்றே ஹீரோ வரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறி வந்திருக்காரு. அந்த ஒரு கடின உழைப்புக்காக அவர் படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு வந்திருக்கேன். அவரோட ஃபிலிம் ஒன்று ஒன்றும் பார்க்கும்போது ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் சென்ஸ் தான், அந்த டைமிங் சென்ஸுக்காகவே அவர் படத்தை பார்க்கலாம். இந்த இனிமே இப்படி தான் படம் வந்தது பார்த்தீங்களா, நல்ல ஒரு ஸ்டோரி. அது மாதிரி அவரு சொன்னார், இது மாதிரி வந்து இது வந்து 200% கமர்ஷியல் இல்லை 200% கமர்ஷியல் சொன்னார். அதனால் வந்து காமெடிக்கு நாங்கள் எதிர்பார்க்கறது காமெடி பரவாயில்லையாக தான் இருந்துச்சு. பாட்டெல்லாம் ஒன்றும் சூப்பராகலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சிம்பு நடிங்கஜி ரெண்டு ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் விடுங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது தெரியுமா? நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருந்து வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஃபுல் ஃபன் அண்ட் காமெடியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பல மாதம் கழித்து சந்தானம் படம் வருது. ஸோ கண்டிப்பாக நல்லா காமெடி அண்ட் ஃபன்னாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து சந்தானம் ரொம்ப நாள் கழித்து வந்து நடிக்கிறாரு. போன படம் தில்லுக்கு துட்டு படம் நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து அதுவும் இல்லாமல் எஸ்டிஆர் மியூசிக் போட்டிருக்காரு, நாங்கள் எஸ்டிஆர் ஃபேனு. படம் செம்ம ஆக்ஷன் பிளாக்காக இருக்குன்னு நினைக்கிறான். செம்ம அவர் கெட்ட போய் வேறு செம்மையாக இருக்குது. கூட எல்லாமே இருக்காங்க, விவேக்கு, விடிவி. நல்லா காமெடியாகவும் போகும், கொஞ்சம் ஆக்ஷனாகவும் போகும், அதோட கொஞ்சம் ரொமான்ஸும் இருக்கணும் நினைக்கிறோம். டேய் பத்தாஞ்சலி தாடி, லவ் பண்ணுறதுக்கு ஹார்ட்டை கொடுத்த ஆண்டவன், அதனால் வரக்கூடிய பிரச்சனை சமாளி தான் மூலன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நல்லா கலக்கியிருக்காரு, செம்மையாக இருக்குது, அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருந்தால் சொல்லணும். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. பார்க்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பயங்கர காமெடி, அருமையாக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் டெவலப்பாக இருக்கும், எஸ்டிஆர் மியூசிக்கு நல்லாயிருக்கும் நினச்ச படம். ஆனால் நினச்ச அளவுக்கு இல்லை தான், சுமாராக இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாம். இல்லை ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், காமெடியாக இருக்கும்னு பார்த்தோம். ஆனால் காமெடியாக ஒரு ரெண்டு மணி நேரத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் சீரியஸாக படம் எடுத்திருக்காங்க, அவ்வளோ சந்தானத்தை செட் ஆகலை. பஞ்சு டைலாக் பேசிட்டு அடிக்கிறதுலாம் பழைய ஸ்டைலு, பஞ்சு டைலாக் பேசுகிறவன் அடிக்கிறது தான் புது ஸ்டைல். ஒரு சுமாரான படம், சந்தானத்தை ஹீரோவாக என்னால் டக்குன்னு இன்றைக்கி வரையில் ஏற்றுக்க முடியல. இதில் கொஞ்சம் ஹீரோயிசம்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஆவரேஜான ஒரு படம், அடிக்கிறது உதைக்கிறது பறக்கிறது நம்மளுக்கு டக்குன்னு எடுத்துக்க முடியல. இல்லை சந்தானத்தை நம்ம ஒரு காமெடியினா பார்த்துட்டோம், திடீர்னு ஹீரோவாக நாலு பேர் அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இப்படி கலரெல்லாம் தூக்கிட்டு நின்னோம்னா அப்படின்ட்டு இருந்துச்சு. தில்லுக்கு துட்டுலேயே பண்ணியிருப்பார்ல? இல்லை அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஹியூமர்லாம் நல்லா இருந்துச்சு, ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் அந்தளவுக்கு இல்லையோ அப்படின்னு தோணுது. நல்லா இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலி ஃபுல்ஃபில் என்டர்டெயின்மெண்ட். யோ ஊர் ஃபுல்லாக ஒரே ரைடாக இருக்குது, உஷாராக இரு. ஹேய் நான் வந்து டிடிவி இல்லைடா விடிவி. புரியலன்னு சொல்ல தெரில பிரதர், சில விஷயங்கள் ஏதோ அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இருக்குது. என்னன்னே தெரில, என்ன கதை இருக்கா, இல்லை இதுதான் ஸ்க்ரீன் பிளேயா, இல்லை இந்த வசனம் எதுக்காக சொல்கிறாங்க? ரோபோ சங்கர் இருக்கார், விவேக் இருக்கார், சந்தான சார் இருக்கார், விடிவி கணேஷ் இருக்கார், டைரக்டர் இருக்கார், ஆனால் பவர் ஸ்டார் அப்பா அவரும் இருக்கார். சிரிப்பு மட்டும் வரல. ஆமாம், ஏன்னா அவங்க இன்டர்வியூஸில் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா டெஃபினட்டாக ஒரு ஷோர் ஷார்ட் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணுன்னு. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசுறது சினிமாவில் மட்டும்தான். மற்ற எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் வாழ்க்கையில் போய் கன்சியூம் பண்ணிட்டு தான் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுவீங்க. ஆனால் சினிமா தான் நம்ம முன்கூட்டியே சொல்லிடுவோம், அது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு மக்களை நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க உள்ளே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உள்ளே வந்து பாருங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்காதது ஒன்றே ஒன்று லைஃப்பில் டைம் மட்டும்தான். ஸோ அந்த ரெண்டரை மணி நேரம் நம்ம வந்து நம்மளோட ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம செலவழிக்கிறோம்னா டெஃபினட்டாக நம்மளை என்டர்டெயின் பண்ணணும். ஸோ எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, நிறைய பேரை சிரிக்க வச்சவர் இது என்ன முழுக்க முழுக்க அவர் ஹீரோன்னு காமிக்கணுமா பண்ண ஒரு படமானு தெரில எனக்கு. சந்தானம் சார் வந்து எப்படின்னா அவர் போடுற எஃபர்ட் நிறைய பேர் மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கு அதுக்கு அதை மதித்தாங்க. ஆனால் இது புதுசாக இருக்குது பார்க்க, என்ன முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இன்ஃபேக்ட் அவர் அந்த போஸ்டரில் ஒரு ஸ்வெட்ஷர்ட் அவுத்து சிக்ஸ் பேக் கட்டுற மாதிரி ஒரு போஸ்டர் இருந்துச்சு, அந்த சீன் படத்தில் வந்த மாதிரி தெரில எனக்கு. ஸோ அது எதுக்கு அந்த
அடோ அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லையே. அவருக்கு என்ன கீரசம் சாப்பிட்டு வந்தேன்னு ஒரு கவுண்டர் கொடுத்து எல்லாரையும் சிரிக்க வச்சாலும் இங்கே ஒரு இடத்துல கூட ஹியூமர் ஒர்க் ஆகலன்றது ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குது. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சக்க போடு போடு ராஜா படத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இன்னொரு சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe pannunga. Subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.